வெல்கம் டு நெத்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு அரிய வகையான ஒரு கீரை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி பண்ண போகிறோம், நச்சுக்கொட்டை கீரை கூட்டு. ஸோ இந்த நச்சுக்கொட்டை கீரை அப்படின்றது வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளோட மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்காது. பட் இது வந்து இந்த மரம் வந்து நம்ம நிறைய பேரோட வீட்டு வெளியில் வளரக்கூடிய ஒரு மரம். ஸோ இதுதான் வந்து நச்சுக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இலைகள் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம சமைக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இலையில் இருக்கக்கூடிய பெரிய நரம்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு இலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெரிய நரம்பு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நரம்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சிசர் கூட யூஸ் பண்ணிவிட்டு இந்த நரம்பு வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த நச்சுக்கொட்டை கீரை பண்ணக்கூடிய முறை. ஸோ இந்த நரம்பு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அபவுட் ஒரு 10 ஒரு 15 இலைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்து பொருள் பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய மகிமை இந்த கீரையில் இருக்குது. ஸோ இந்த கீரை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது, பட் நீங்கள் யாராவது வீட்லேயாச்சும் இந்த மரம் இருக்குன்னா இந்த கீரையை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்குறேன். ஸோ அடுத்தது என்ன பொருள் நம்மளோட இந்த கீரை கூட்டுக்கு வேணும்னா, பாசிப்பருப்பு. இது கூட ரொம்ப நல்லா பிளண்ட் ஆகும், ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 2-3 பூண்டு அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் தாளிக்கிறதுக்காக கடுகு, ஹாஃப் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்க. இவ்வளோதான் நம்மளோட நச்சுக்கொட்டை கீரை கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருள். அண்ட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக உங்களோட பல பேரோட வீட்டோட வாசலில் இந்த மரம் வளரலாம். ஸோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய நரம்பை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி கண்டிப்பாக ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நான் பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த கீரை கொஞ்சம் குயிக்காகவே உங்களுக்கு வெந்துடும். ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு வந்து வேகிறதுக்கு ஒரு 10 to 15 எடுக்கும். நம்ம இதை மூடி போட்டு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அண்ட் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே குளுமை ஜாஸ்தி. அண்ட் அது கூட அதில் வந்து உங்களுக்கு நிறைய புரத சத்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த கீரையோட பாசிப்பருப்பு உங்களுக்கு நல்லாவே பிளண்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஒரு 3/4 நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நச்சுக்கொட்டை கீரை 1 கப் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே வந்து நம்ம ஒரு 2-3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு தேவையான அளவு. அண்ட் இது வேகிறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கான தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 5 to 10 நம்மளுக்கு வெந்துடும். ஸோ இதை நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேகிறதுக்கு 1 teaspoon அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம். ஸோ எப்போதுமே உங்களுக்கு பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் 1 teaspoon அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 1 teaspoon அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரத்த ஓட்டத்தையுமே ரொம்ப சீர்படுத்தும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரை உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இது வெந்துடட்டும். ஸோ இப்போ நம்மளோட கீரை ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு கூட நல்லா பிளெண்ட் ஆகி
சாஃப்டாக நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஸோ காஞ்ச மிளகா மட்டும்தான் இதுக்கான காரம். ஸோ காஞ்ச மிளகா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு அண்ட் ஹாஃப் உளுந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா கலந்து எடுத்தோன்னா நம்மளோட நச்சு போட்ட கீரை கூட்டு ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நிறையா மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான வலிகள் எல்லாமே ரொம்ப நல்லா சீக்கிரமாக சரியாகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீரையை ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான நச்சு கொட்டை கீரை கூட்டு இஸ் ரெடி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.